போதைப் பொருட்கள் அதிகமாகிடுச்சு. பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என் குழந்தை மட்டும் இல்லை, ஒரு சந்ததியினரே அழிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதிலிருந்து எப்படி என் குழந்தையை நான் காப்பாற்றுறது, சமுதாயத்தை எப்படி காப்பாற்றுறது, இதுக்குண்டான மூலம் எங்கே இருக்கு? அந்த மூலத்தை இந்த சமுதாயம், ஒரு தனி மனிதன் உணர வேண்டும். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை உணரணுங்க. அதாவது நீங்கள் முதல்ல உங்களுடைய மனநிலையை பாருங்கள், நம்ம பிள்ளைகளை விட்டுருங்க. நம்மளுடைய மனநிலையோ, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனநிலை, வெற்றி அப்படின்னா நீங்கள் எதை வச்சுருக்கிறீங்க தெரியுமா? செல்வம்னு வச்சுருக்கிறீங்க. இது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரதானமான நோக்கமாக இருக்குது. அப்போ பணம் சம்பாதிக்கணும், செல்வத்தை தான் முதல்ல நான் சம்பாதிக்கணும். ஸோ அதுக்கு என்ன வழி? அப்போ அதுக்கு நான் என்ன படிப்பு படிக்க வைக்கலாம், மார்க் எவ்வளோ வாங்க வைக்கலாம், எந்த மாதிரி வேலைக்கு அனுப்பலாம்? அதாவது பணத்தை நோக்கியே நம்ம போயிட்டுருக்குமே தவிர, ஆரோக்கியம்தான் மிக மிக முக்கியங்கிறது பிரதானமாக இல்லை. அதாவது போதையை விட்டுருங்க. இப்போ நம்ம பிள்ளைகிட்ட போய் நீ சக்ஸஸ் ஆகணும்னா அவன்கிட்ட போய் என்ன பண்ணணும்னு கேட்டால், நான் இத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்லுவான். எந்த குழந்தையாவது நான் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லுவானா? எந்த அப்பனாவது நான் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் பெரிய சக்ஸஸ்ன்னு யாராவது சொல்கிறீங்களா? இந்த சமுதாயத்தில் இறைவன் கொடுத்துருக்கிற வரம் இந்த உடம்பு, இந்த மனம். என் மனம் அமைதியாக இருக்கணும், நான் உடம்புல ஆரோக்கியமாக இருக்கணும், என் உடம்புல ஒரு நோய் கூட வரக்கூடாது. அப்போ ஆரோக்கியம்தான் முக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீ செல்வத்தை சம்பாதிக்க முடியும், அதை அனுபவிக்கவே முடியும். அப்போது எல்லாத்துக்கும் மேல முதன்மையாக வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ஆரோக்கியம்தான். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெறும் வார்த்தையா மட்டும்தான் இருக்கு, சும்மா வாயில சொல்லிட்டு போறோம். இது வெறும் அறிவு, பிராக்டிக்கலா யாருமே இதுக்குள்ள வர்றதே இல்லை. முதல்ல ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் எப்ப வரும், ஆரோக்கியத்தை பிரதானமா வச்சாதான் வரும். அது இல்லாம போயிடுச்சுன்னா எல்லாமே தப்பா போயிடும். இப்போ ஆரோக்கியத்தை பிரதானமா வச்சிங்கன்னா போதைப் பொருளை விட்டுருங்க. நீங்கள் காலையில் சீக்கிரம் அந்த காலத்தில் எந்திரிக்கணும், அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பேன். இத்தனை மணிக்கு குளிக்கணும், ஆரோக்கியமாக இருப்பேன். நல்ல சாப்பாடு சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருப்பேன். நல்ல ஒரு வாக்கிங் போகணும். நீங்கள் ஆரோக்கியத்தை பிரதானமாக வச்சிங்கன்னா ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை வந்து மாறிவிடும். தனி மனிதன் வாழ்க்கை மாறும் பொழுது அதில் ஒழுக்கம் வரும். நீங்கள் இன்றைக்கி வந்து ஃபண்டமெண்டலாகவே நிறைய தவறுகள் நடக்குது. நீங்கள் வந்து கடைசிக்கு வந்துட்டீங்க. இப்போ எட்ஜிக்கு வந்தவொடனே என்கிட்ட அலறிட்டு கேட்குறீங்க, ஐயோ போதை. போதைங்கிறது உச்சக்கட்டம், ஒரு விஷப்பொருளில் போய் நிற்கிறோம் இன்னைக்கு நம்ம. பட் இதோட ஆரம்பம் வந்து எங்கேயோ இருக்குது, அடிப்படை உணவுலேயே தப்பாக இருக்கு. அப்புறம் இன்னைக்கு கடைசியில் வந்துட்டு போதையை எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொன்னால், அப்போ இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் தப்பு இல்லையா? எல்லாத்தையும் பிடிங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும், தம்பி நீ போதை பழக்கத்துக்குள்ளே போய் அடிமை ஆயிடாத அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், ஆரோக்கியம்தான் உன்னுடைய பிரதான நோக்கம் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே நாம் சொல்லி கொடுக்கணும். அத்தனை பள்ளிகளையும் இதை கொண்டு வரணும். வீட்டில் அப்பா அம்மா முதல்ல ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உடம்பு சரியில்லாமல் காலையிலேருந்து கழுத மாதிரி நம்ம வேலை செய்யக்கூடாது. நானே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன்னா உங்கள் பையன்கிட்ட நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேச முடியாது. முதல்ல நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும், கரெக்டாக வேலை பார்க்கணும், கரெக்டாக சுவாச பயிற்சி பண்ணணும், யோக பயிற்சி பண்ணணும், இது எல்லாமே செய்யணும். ஸோ மூலம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்மளுடைய கவனம் எல்லாமே நோயை தீர்க்கிறதுல உங்கள் கவனம் இருக்குது. நோய்க்குள்ளே போகாதீங்க, ஆரோக்கியத்துக்கு வாங்க. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால் நோய் எதுக்கு வரணும், அது எதுக்கு போய் தீர்க்கணும்? ஒருத்தன் உண்மையிலேயே ஜெயித்தவன், உலகத்தில் வெற்றி அப்படின்னா என்னென்னா, ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். இவை இது இருந்தாலே செல்வம் தானாக வந்துடும். செல்வத்தை நீங்கள் கேட்கவே வேணாம். என்னுடைய உடம்பை நான் காப்பாற்றுறது தான் மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. அப்போ நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆயிட்டேன் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா எப்படி என்னை பார்த்து பெருமைப்படுவாங்க, இந்த சமுதாயம் என்னை பார்த்து எப்பொழுது பெருமைப்படும்னு சொன்னால், முதல்ல நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், இதுதான் பெரிய சக்ஸஸ்ன்னு ஒரு சின்ன குழந்தைக்கு புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அவன் போதை இல்லைங்க. ஒரு தப்பான உணவை கூட சாப்பிட மாட்டாங்க, கிட்டேயே போக மாட்டாங்க. அங்கே கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு, அங்கேயே பிடிங்க. நீங்கள் பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி ப்ரோக்ராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.